ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளாக்ல என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஆம்லெட் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன், முட்டைக்கோஸ் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், குடமிளகா அது கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஆம்லெட்டுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கிறேன். இது கூட மிளகுத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் சேத்தியே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடாததுனால ரொம்ப போட்டாலும் கசக்கும். இதை வந்து நல்லா அடிச்சுக்கலாங்க. முட்டை வந்து எப்பயுமே அடிக்கும்போது இந்த மாதிரி நொற வர்ற மாதிரி அடிச்சிங்கன்னா தான் முட்டை ஆம்லெட் போடையில் நல்லா புசு புசுன்னு வரும். இது கூட நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கலக்கிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து சாப்பிட்டுக்குவாங்க. கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். மேலால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நான் வந்து குடமிளகாய் போட்டிருக்கிறேன். இந்த கேரட் துருவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கேமராவில் பார்க்குறக்கு எப்படி இருந்ததெல்லாம் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விளாக்ல பார்க்கலாம்.